வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கை இலை சூப்பு தான் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முருங்கைத்தலையினுடைய மருத்துவ குணம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குங்க நம்ம ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு முருங்கை இலை வந்து ரொம்பவுமே பயன்படுது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து முருங்கையில் தண்டுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே சுருட்டி போட்டுட்டேங்க ஒரு நாலு குறுமிளகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் தவிரப்பருப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க தவரப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்புக்குண்டான கன்ஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தவிரப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே இருக்கும் அப்புறம் ஒரு ஆஃப் ஒரு தக்காளி வந்து ஒரு நாலாக மூணாக அரிஞ்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வர்ற வரைக்கும் சுண்டணும் இருந்து எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குங்க மருத்துவ குணத்தில் அதனால் நீங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்டுலேருந்து அப்படியே வந்து முறிச்சு உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ ரத்தம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாரத்தில் ஏழு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் ரெண்டாவது முகப்பரு கரும்புள்ளி இதெல்லாம் வராது கண்டினியூவாக நீங்கள் ஏழு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முகப்பரு கரும்புள்ளி எதுவுமே உங்களுக்கு வராது இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்டிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது நீங்கள் காலையில் வெறு வயிற்றில் கண்டினியூவாக ஏழு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தோட அளவு அதிகமாகும் முகப்பரு கரும்புள்ளி இதெல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக போகக்கூடியது வாரத்தில் ஏழு நாள் கண்டினியூவாக ட்ரை குடிங்க குடித்ததுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வார ஒரு டைம் இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு டைம் இந்த மாதிரி கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கே வந்து முகப்பரு கரும்புலி எல்லாமே இருந்துச்சு இதை நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாகவே போயிடுச்சு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கும் வந்து முருங்கை சூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ